மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் 25வது நினைவு தினம் 25 ஆண்டுகள் ஆகின்றன. அவர்கள் இங்கே பலியாகி அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலியும் வீரவணக்கத்தையும் செலுத்தியிருக்கிறோம். இன்றும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்நிலை மிகப்பெரிய கேள்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும். பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் உடைய குத்தகை ஆண்டுகள் முடிந்துவிட்டது. தமிழ்நாடு அரசே அதை எடுத்து நடத்த வேண்டும். டான் டீ போன்ற நிறுவனங்கள், புகழ்பெற்ற நிறுவனங்கள் நம் தமிழக அரசிடம் இருக்கிறது. அதை ஏற்று நடத்தி அங்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பட்ஜெட் என்றது இந்திய தேசத்திற்கான பட்ஜெட் இல்லை. ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை 2 மாநிலங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது, ஆந்திர பிரதேசம், பீகார். இதற்காக 2 மாநிலங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையை வாரி வழங்கியிருக்கிறார் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றால், இவருடைய ஆயுட்காலை, ஆட்சியின் அதிகாரத்தை, ஆட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். இல்லை என்றால் அவர்கள் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெறுவார்கள். இந்த உறுதியின் ஏற்பாட்டில் இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவரும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வாசிக்கின்ற மகுடிக்கு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். 10 முறைக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது ஏன் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வி. 2வது, தமிழ்நாடு, தமிழர் நலன், தமிழ் இலக்கியத்தை பற்றி அடிக்கடி பேசும் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஏன் இந்த நிதிநிலையில் ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டை பற்றி உச்சரிக்கவில்லை? தமிழ்நாடு என்றே ஒரு இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை. வெள்ள நிவாரண தடுப்புக்காக 15,000 கோடியை யாருக்கு ஒதுக்கியிருக்கிறீர்கள்? இந்த ஒதுக்கீடு என்பது சிக்கிம் போன்ற மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களிலும், நீங்கள் ஆளும் மாநிலங்களிலும், பிஜேபி ஆளும் மாநிலங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தென்னிந்தியர்கள். இது எதற்காக? வரலாறு காணாத மழை, 100 ஆண்டு கண்டிராத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில் பேரழிவை ஏற்படுத்தியது. ஆனால் இதுவரை ஒரு பைசா கூட தூத்துக்குடியுடைய மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்கவில்லை. இதுதான் பாஜகவுடைய பாசிச ஆட்சி, இதுதான் அவருடைய நிதிநிலை அறிக்கை. ஆகவே இது வெறும் வெற்றுத்தால், இவர்களுடைய அதிகாரத்தின் ஆயுளை நீடிப்பதற்காக, அமைச்சரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்பாட்டில் நடைபெற்ற அறிவிப்பு தான் இந்த நிதிநிலை. இதை நிதிநிலை என்று சொல்ல முடியாது. அதிகாரத்தையும் ஆட்சியும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு நிதி அறிவிப்பு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லிக்கிறதெல்லாம் காப்பி அடிச்சிருக்காங்க, காப்பி எடுத்துட்டு சிலதை அறிவிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அறிவிக்கல. இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டத்தில் அறிவித்தோம். அதை அறிவித்தாங்களா? 5,000 ரூபாய் கொடுக்குறான்றாங்க இளைஞர்களுக்கு, வேலை வாய்ப்பு, வேலை கிடைச்சி போடுறேன். கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்காங்க.